பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல இந்த வாரம் சௌந்தர்யா கேர்ள்ஸ் டீமோட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க தனிமையா தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்ப சௌந்தர்யா கூட இருக்கிற ஒரே ஒரு லேடிஸ் அப்படி பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா மட்டும்தான். சோ தர்ஷா குப்தா அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து நைட்டு தூங்க போகும் பொழுது நம்ம ஜெஃப்ரி பாட்டு பாட சௌந்தர்யா ஆடுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி பாடின பாட்டுக்கும் சௌந்தர்யா ஆடின ஆட்டுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. ஜெஃப்ரி பாடினது ஒரு மெலடி சாங், ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஆடினது என்னமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ல ஆடுற மாதிரி ஆடி இருப்பாங்க. சோ சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓட்டிங் பேங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு வராங்க. ஏன்னா அன்அஃபீஷியல் ஓட்டிங்லயே வந்து முத்துக்குமரனுக்கு கீழே போயிட்டாங்க நம்ம சௌந்தர்யா. ஆனால் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் விசால் கிட்ட தன்னோட ஓட் பேங்கிங்கை இழந்தாங்க, இப்போ முத்துக்குமரனுக்கிட்டையும் இறந்துக்கிட்டே வராங்க. ஸோ போக போக சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பாதிரியே ஹெல்மெட் ஆகிடுவாங்களாட்டுக்கு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.